ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் உங்களோட சூப்பர் மாடல் பேசுகிறேன். நீங்கள் எல்லாரும் வீட்டில் ஜாலியாக இருக்கீங்க நம்புகிறேன், ஏன்னா நானும் ரொம்ப ஜாலியாக இருக்கேன். யோ என்னது, எல்லாரும் வீட்டில் நல்லா இருக்காங்களா? நீங்கள் என்னப்பா ஜாலியாக இருப்பீங்க, நல்லா ஊரைய மாற்றி சுற்றி சேர்த்து வச்சுருக்க, இதே மாதிரிலால இருந்துட முடியுமா? நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கோம், ரொம்ப சேஃபாகவே இருக்கோம். எங்கள் மேலே இவ்வளோ கேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ, ஆக்சுவலி வந்து நான் வந்து எல்லாரோட நலனுக்காக தான் பார்ப்பேன், எல்லாருக்கும் ஹெல்ப்ஸ் 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 பண்ணுவேன். அவங்ககிட்டருந்து சப்போர்ட்டை நான் கேதர் பண்ணிக்க பார்ப்பேன், அப்போ தான் அவங்ககிட்டருந்து கோர்ஸ் அடிக்க முடியும். அதனால தான் அது வந்து இப்போ கூட மிஸ்ஸஸ் வேர்ல்டு மிஸ்டர் வேர்ல்டுக்கு வந்து நான் நிறைய பேரை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார் சார் நீங்கள் என்ன சார், மற்றவங்க காசுலேயே வாழ்ந்து வாழ்ந்து பழகிட்டீங்க, அப்படி தான் இருக்கும். ஆமாம் சார், நீங்கள் நிறைய கான்ட்ரவர்ஷனாக பேசுகிறீங்களே, ஏன் அப்படி பேசுகிறீங்க, எதுக்கு தெரிஞ்சுக்கலாமா? பின்னா என்னை பார்த்து காப்பி அடிக்கிறவங்களோ நான் அப்படி தான் பேச முடியும். எல்லோரும் என்ன எதெல்லாம் காப்பி அடிக்கிறாங்கன்னா, என்னோடய ஸ்டேலாம் பார்த்து, என்னோடய கிளாஸஸ் பார்த்து, எல்லாமே என்னை பார்த்தா காப்பி அடிக்கிறாங்க. அவங்கள என்ன சொல்ல முடியும், காப்பி அடிக்கிறாங்க தான் சொல்ல முடியும். என்ன உங்களை அப்படி காப்பி பண்ணுறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆனவுன்னா காப்பி பண்ணுறாங்க காப்பி பண்ணுறான்றீங்களே சார், என்ன சார் காப்பி பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் பார்க்கலாம், அப்போ தானே எங்களுக்கு புரியும். ஹலோ, நான் ரீசெண்டாக ஒரு ஆடு பார்த்தேன், அதில் பார்த்தா எல்லோரும் என்னை பார்த்து ஒருத்தன் காப்பி வச்சான். காப்பி அடிக்கிறதுக்கு காப்பியில் கூட காப்பி அடிப்பாங்க, ஒருத்தவங்க உட்காந்து காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்கான், அப்படி என்ன நான் குடிக்கிற மாதிரியே இருக்குது. அது எப்படி அவன் ஒரு காப்பி குடிக்கிறத கூட அவன் அப்படி காப்பி அடிக்கிறான்? இந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா நான் எல்லாருக்கிட்டையும் காப்பி ரைட்ஸ் கேட்கலான்னு இருக்கேன். இது காப்பி அடிக்கிறாங்களா சார், காஃபி குடிக்கிறதுல என்ன சார் காப்பி அடிக்கிறது இருக்குது? எல்லாருமே மக்கை பிடிச்சி வாயில் சூப் பண்ணி தான் குடிக்க போகிறோம், இதில் கூடவா சார் யாராவது காப்பி அடிப்பாங்க? இதெல்லாம் எல்லோரும் மனுஷங்களும் பண்ணுறது சார். ஏய் ஹலோ, காப்பி அடிக்கிறாங்க அவள் தான், ஏன் காப்பி அடிக்கிறாங்க, எதுக்கு காப்பி அடிக்கிறாங்கன்னா அதெல்லாம் உனக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்க முடியும். நான் புரிஞ்சுக்கிறா, புரிய பாரு. என்னடா இவன் வாயில் வரதை அடித்து விடுறான், இதுக்கு வேற ஒரு கூட்டம் இவன் பேசுகிறத வச்சு பார்க்குறானுங்க, இதுக்கு வேற ஒரு 1000 பேர் கமெண்ட்டு, அப்படி என்னத்தை தான் சொல்கிறான்னு தெரில, ஊரை ஏமாற்றிட்டு. ஓ, இந்த மாதிரி தான் ஹாலிவுட்டில் சாண்ட்ரா புளாக்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி தான் என்ன பார்த்து எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறாங்க. ஏன் லூஸ் ஸ்டைலாக விட்டுருக்கதை பார்க்குறாங்க, நான் நடக்கிறத காப்பி அடிக்கிறாங்க, நான் உட்காரத காப்பி அடிக்கிறாங்க. காப்பின்ற வேர்டு இல்லாத உலகத்தில் பறந்துருக்கலாம் போல இருக்கு. அட ஆண்டவா, கோலிவுட் பாலிவுட்லாம் விட்டுட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஹாலிவுட்டா? கேட்கறதுக்கு யாரும் இல்லையா கடவுளே? லாஸ்ட் டைம் கூட நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு தான் அங்கே புல்லாக்க பார்த்தோம், பார்த்து கேட்குறோம், என்னங்க என்ன பார்த்து எல்லாத்தையும் காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். அதுக்கு அவங்க பாயே பேசாமல் போகிறாங்க, இண்டிசன் ஃபிலோன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தமிழில் கேட்டிருப்பீங்க, அவங்களுக்கு எப்படி தமிழ் தெரியும்? ஹலோ, நான் யாரும் தெரியுமா உனக்கு? ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, நான் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சிருக்கேன், உனக்கு தெரியுமா? ஐ எம் கிரேட் மேன் ராய். ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி யார் எழுதி வச்சிருந்தாலும் படிக்கலாமே, அங்கே போய் இவர் என்ன தான் படித்தாருன்னு தெரியல. நான் நடிக்கக்கூடாதுன்னு எவ்வளோ பேர் கூலி தோன்றாங்க தெரியுமா உனக்கு? இது நீங்கள் நடிக்கக்கூடாதுன்னு குறி தோன்றாங்க, யார் யார் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். லோ, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க கோலிவுட்டில், என்னை நடிக்க விடாமல் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி அந்த விஜய் சூர்யா, விஜய் கில்லி நடித்தா நான் பலி நடிப்பேன், சூர்யா சிங்கம் நடித்தா நான் அசிங்கம் நடிப்பேன், ஏன்னா நடிக்க முடியாதா? ஹலோ, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் நடித்த முதல் படமே சூப்பர் ஹிட் ஆச்சு, ஆனால் அதுக்கப்புறம் என்னை யாருமே நடிக்க விட மாட்டுறாங்க, அதுக்கப்புறம் எனக்கு யாருமே கூப்பிடல, எனக்கு எவ்வளோ சினிமா ஆயிருக்கும். சார், நானும் இவ்வளோ நாளாக பார்த்துருக்கேன், அப்படி நீங்கள் என்ன படம் நடிச்சிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம், எனக்கே தெரியல, அப்பேற்பட்ட படமாக அது. ஹலோ, நான் பிரம்மாண்டமான ஆக்டர் படத்தோட ஒன்று நடிச்சிருந்தேன், ஒரு சீனு பாப்புலர் சீனு, அதில் 1500 பேர் ஓடி வந்தானுங்க, அதில் நடுவில் 1500 ஒருத்தனாக நான் ஓடி வந்தேன், அதுவும் யாருமே பார்க்கல, யாருக்கும் கண் இல்லை. என்னது 1500 பேரில் ஒருத்தரா சார்? ஆனால் அந்த சீனில் 1500 பேர் கூட நான் ஓடி ஓடும்போது என் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எல்லாரும் கையை அச்சிருப்பாங்களே, இல்லை இல்லை 1000 பேர் கை தட்டியிருப்பாங்களேன்னு சொன்னேன் சார். ஹலோ, தட்டினாங்க தட்டிட்டே இருந்தாங்க, நிறுத்தவே இல்லை. ப்ரோ, அத்தனை நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்களே? ஓஹோ, எப்படிங்க கரெக்டாக சொன்னீங்க, ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். இப்படியே புலம்பிட்டு இருந்தால் நீ ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்ப. நீங்களாம் ஒருத்தர் சூப்பராக நடிக்கிறாரு சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஆனால் அவருக்கு நடிப்புனா என்ன ஸ்பெல்லிங் கூட தெரில, அவரை போய் நடிக்கிறானே, நான்லாம் எப்படி நடிப்பேன் தெரியுமா? என்னன்னா அவங்க கால் தூசி இல்லை சாக்ஸ் தூசி. நீ என்னத்தை நடிச்ச என்னத்தை நடிச்சு கிழிச்சனே தெரியல, 4 குழந்தைக்கு அப்பா மாதிரி இருக்க, நீ இன்னும் ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்லிக்கிற, யாரும் உன்னை கலாய்க்காதனால நீ ஒரு மனுஷன் மாதிரி தெரியுற. நீ இப்படி இழுத்துட்டு இருந்தா உன் ரோட்டில் போகிறோம், ஒருத்தன் கான்ட்ரேஷனாக போகிறான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் படத்தில் நடிக்க வைப்பாங்களா?
நீயே உன்னை டூப்பர் மாடல் டூப்பர் மாடல்னு சொல்லிக்கிற அதே மாதிரி தான் இன்னொருத்தனும் செலிபிரிட்டி செலிபிரிட்டின்னு சொல்லிக்கிறான். ரெண்டு பேரும் யார் கையில் செம்மடி வாங்க போறீங்கன்னு தெரில. அது மட்டும் ஒன்று. ஹலோ அம்மா, மிஸ்டர் மூஞ்சு விநாயகர். ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ நம்ம இதோட கொஞ்சம் கேன்சல் பண்ணிக்கலாமா? ஏன்னா ஜேம்ஸ் கேமரர் வந்து அவர் வீட்டுக்கு என்ன டின்னர் கூப்பிட்டுருக்காரு. நான் வந்து வெஜிடேரியன் சொல்லிட்டேன், இப்போ நான் போயே ஆவானா வேஸ்ட் ஆகிடும் ஃபுட்டு. அதனால் இன்டர்வியூ முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ மேம். அட கடவுளே, இவெல்லாம் திருந்தவே மாட்டான் போல. இவனை எல்லாம் முன்னெல்லாம் சான்ஸ் கிடைக்கல, என்ன விஷயம்னு கண்டுபிடிச்சி அந்த நடிப்பை கற்றுக்கிட்டு வந்து இவங்க மறுபடியும் போய் சான்ஸ் கேட்பாங்க, அப்போ அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். ஆனால் இப்போது சான்ஸ் தரமாட்டேன்ற ஒரே ஒரு காரணத்தை சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்கள பற்றி யூடியூப்லேயும் மீடியாலேயும் என்ன சோஷியல் மீடியாவிலும் அவங்களை போட்டு அசிங்கப்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களா பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறவங்களோட கதி இதோ இவரை மாதிரி தான் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோவோட அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுறதுக்கு ரொம்ப 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 ஆவலாக இருக்கும்.